शुक्लं वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये या देवी स्तूयते नित्यं विभुदैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मध्येशिकं चापि नमामि वित्यै ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலா நன்னிலம் மருவும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பாடல் 112. நாசச்சரீரத்திருக்கும் சரீரிதனை நால்வேதமா வாக்கியம் நீ சச்சிதானந்தம் என்றிடினும் ஆசிரியர் நீ பிரம்மமாகும் என்னினும் மாசற்ற சச்சிதானந்தம் நான் என்னவிவன் மண்ணும் அனுபவம் எங்கனே கோசப்புறங்களை இடித்து தகர்க்கும் மதக்குஞ்சர குருநாதனே. சிஷ்யன் குருவிடம் கேட்கின்றார், வேதங்கள் நான்கும் தங்களுடைய மகா வாக்கியங்களால் நீ சச்சிதானந்தமாக சச்சிதானந்த பிரம்மமாக இருக்கின்றாய் என்கின்றன. குருவும் நீ ஆத்மா, ஆத்மா பிரம்மமே, ஆகவே நீ பிரம்மம் ஆகும், நீ பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றாய். நீ என்பது ஆத்மா, உடலல்ல மனதல்ல, அதற்கு பேராக சாட்சியாக ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா நீ. அந்த ஆத்மா பிரம்மமே, பிரம்மம் பரிபூர்ணமானது, சச்சிதானந்த சுரூபமானது, ஆகவே நீ பூர்ணமானவன், சச்சிதானந்த வடிவானவன் என்று சாஸ்திரமும் குருவும் சொன்னாலும் இந்த அனுபவத்தில் அது காணப்படவில்லை. அதனால் நான் சச்சிதானந்தம் என்று என்னால் உணரப்படவில்லை. இப்படி ஜீவர்கள் அறிவது இல்லை. அப்படி அறிந்திருந்தால் சம்சாரம் இல்லை. நான் பிரம்மம் என்று அறிந்திருந்தால் சம்சாரம் இல்லை. ஆனால் எல்லா ஜீவர்களும் சம்சாரத்தில் இருக்கிறார்கள். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே ஏது உபதேசிப்பேனே என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறார். முதல்ல தத்துவ உபதேசத்தை, தன்னை அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ அப்படின்னு திரும்ப சிஷ்யன் கேட்குறான். எல்லா ஒன்று நீ தெரிஞ்சாக்கா உனக்கு ஒரு சம்சாரமும் இல்லைன்னு சொன்ன, யாருக்கு தான் தன்னை தெரியாது? எல்லோருமே தன்னை அறிந்தவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அதே சமயம் எல்லோரும் துன்பத்தில் சம்சாரத்தில் இருப்பதாக காண்கின்றோம். அப்போ அது எப்படி? அதனால் அனுபவத்தில் இல்லைங்கிறது தெரிகின்றது. சாஸ்திரம் சொன்னாலும் குரு சொன்னாலும் நான் ஆனந்த சுரூபம், நான் ஞானஸ்வரூபம், நான் மாறாத சத்ஸ்வரூபம், என்றைக்கும் இருக்கக்கூடியவன், நிரந்தரமானவன், பூர்ணமானவன் என்பதெல்லாம் அனுபவத்தில் நமக்கு உணரப்படவில்லை. அப்போ அதை எப்படி அனுபவத்தில் அறிவது? ஏன்னா சாஸ்திரத்தில் நமக்கு ஸ்ரத்தை இருக்குது, குரு மேலேயும் ஸ்ரத்தை இருக்குது. அவர்கள் தவறான ஒரு கருத்தை சொல்ல மாட்டார்கள், பொய்யான ஒரு கருத்தை சொல்லவில்லை. அதே சமயம் அது நமக்கு அனுபவத்துக்கு முரணாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் சொல்கிறத தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்பவர்கள் பெரியவர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், அவர்கள் அது அனுபவமாக அவர்களுக்கு இருக்குது. அதனால் அவர்கள் பார்த்திராத அனுபவிக்காத ஒன்றை சொன்னால் கற்பனைன்னு சொல்லலாம். அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆனந்த வடிவமாக இருக்கிறார்கள், எந்த விதத்திலையும் துக்கத்தை அனுபவிக்கவில்லை. அப்புறம் சாஸ்திரம் அது ஈஸ்வர வாக்கியம். இப்போ சாஸ்திரமும் தவறான கருத்தை சொல்லாது, ஈஸ்வரன் தவறான கருத்தை சொல்ல மாட்டார். அப்போ இந்த ஸ்ரத்தை இருக்கக்கூடியவர்கள், சாஸ்திரத்திலையும் குரு வாக்கியத்திலையும் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கக்கூடியவர்கள் இதை தவறு என்று மறுக்க முடியாது. அதே சமயம்
குரு சொல்லிட்டாருங்கிறதுனால நான் ஆனந்தம் அப்படின்னு நம்ம நினைத்து ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ள முடியாது. நமக்கு இருக்கணும் இல்லை, டாக்டர்கிட்ட போனால் எனக்கு வைத்த வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போகிறோம், வைத்த வழியில் ஒன்றும் கிடையாதால வெறும் கற்பனை அப்படின்னு சொன்னால் போயா அப்படின்னு வேறு டாக்டர்கிட்ட போவோம். அதானே, ஏன்னா நம்ம வழி நமக்கு தான் தெரியும். அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கற்பனையாகவே இருந்தாலும் மனக்கற்பனை, நீயா ஏதோ உன்னுடைய மன அழுத்தத்தினால் வைத்த வழி வருதுன்னா அதுக்காவது ரெண்டு மாத்திரை கொடுத்தா, ஏதோ ஒரு மாத்திரையோ ஊசியோ போட்டால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ அது உண்மை இல்லை என்றாலும் அதை நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ள, நமக்கு அனுபவத்தில் இருக்கே சாஸ்திரம் சொல்கிறத உண்மை இல்லை, பெரியவர்கள் சொல்கிறத உண்மை இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே சமயம் அது அனுபவத்தில் நமக்கு வரவில்லை. அப்போ நாம் எப்படி அனுபவபூர்வமாக அதை புரிந்து கொள்வது என்று சிஷ்யன் கேட்கிறான். அதற்கு குரு பதில் சொல்கிறார், சென்ற வகுப்பிலே முதல் வரிக்கான பொருளை பார்க்க தொடங்கினோம். பாடல் 113. ஜென்மாந்தரம் செய்த வினைகளுடல் தருமெனில் செல்காலம் இவனுண்டலோ, கண்மானுபவ நரக சொர்க்கமெனில் வருகின்ற காலத்தும் இவனுண்டலோ, உன்மாத யாதனா உடல் கடவுளுடல் மனுத உடல் மாறி மாறி அழியும், தன்மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்தென்பதுக்கு மகனே. சத்து என்பதற்கு முதல்ல விளக்கம் கொடுக்கிறார், ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். அப்போ சத்து நீ எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் அது சொல்லணும், அது எப்படின்னு புரிய வைக்கணும். அதற்கான விளக்கத்தை இந்த பாடலில் சொல்லுகின்றார். ஜென்மாந்தரம் செய்த வினைகள் உடல் தரும் எனில் செல்காலம் இவன் உண்டலோ. இப்போ நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவி, இந்த பிறவியிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்கள் இது முந்தின பிறவிகளில் செய்தது, அதனுடைய பலன் அதனுடைய விளைவு என்பது நமக்கு அனுபவத்தில் இருக்குது, சாஸ்திரமும் சொல்லி இருக்குது, இதில் நமக்கு சத்தை இருக்குது. அப்போ இந்த உடலுக்கும் இதிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்களுக்கும் முந்தின பிறவிகளில் நாம் செய்த வினைப்பயன்தான் காரணம் என்றால், முந்தின பிறவியில் நாம் இருந்திருக்கிறோம். இப்போ நாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வினை காரணம், அந்த வினை நமக்கு தெரிய நம்ம இந்த பிறவியில் பண்ணலை, சின்னது இப்போயே பண்ணுறோம், இப்போயே அனுபவிக்கிறோம். அப்போ நாம் செய்ததுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோங்கிறது தெரிகின்றது. நம்ம ஒரு தப்பான உணவை சாப்பிட்டோம், பின்னாடி வைத்த வழி வருதுனாக்கா ஏன் வந்ததுன்னா, டாக்டர்கிட்ட போனால் நேற்று என்ன சாப்பிட்டேன்னா முதல் கேள்வியே, வயிற்றுக்கோளாறுன்னு போனால் என்ன சாப்பிட்ட, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதான் கேட்குற. அப்போ நம்ம ஒரு தவறான ஒரு பழக்கம் இருந்தால் அதனுடைய விளைவு வருகின்றது. ஆனால் இந்த பிறவியில் நமக்கு தெரிஞ்சு நாம் எந்த தவறும் பண்ணலை, ஆனால் பலவிதமான துன்பங்கள் நமக்கு வருகின்றது. அப்போ அதற்கு காரணம் என்ன, பிறக்கிற பொழுதே குறையோடு பிறக்குது, அல்லது பிறந்த பிறகு நம்ம காரணம் இல்லாமல் ஒரு வினைப்பயன் நமக்கு வருகின்றது, ஒரு விளைவு நமக்கு வருகின்றது. ரோட்டில் நாம் சரியாக தான் போகிறோம், நம்ம தப்பாக சாலை விதிகளை மீறி போய் விபத்து ஏற்பட்டால் அது நம்ம காரணம்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப பாதுகாப்பாக சரியாக ஓரமாக ரோட்டோரமாக போயிட்டுருக்கிற பொழுது எவனோ வந்து முட்டுனான்னா, அப்போ அதுக்கு என்ன காரணம், நம்ம குற்றம் இல்லையே, நம்ம குற்றம் இல்லை, இல்லை அவனுடைய குற்றமும் இல்லை, அவன் நல்லா தான் போனால் அந்த வண்டியில் பிரேக் பிடிக்கலைன்னா அது யார்ட்டு யார் மேலே கேஸ் போடுறது, வண்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு அவனும் பொறுப்பு இல்லை, அவன் நல்ல டிரைவர் தான் நல்லா தான் ஓட்டிகிட்டு போனான், வண்டி அவனுடைய கட்டுப்பாட்டை இழந்து போய் நாலு பேரை மோதுனாக்கா அப்போ அது யார் மேலே கேஸ் போடுறது, இல்லை மனுஷன் கூட இல்லை ரோட்டில் போகிற மாடு திடீர்னு மிரண்டு வந்து முட்டுச்சுனாக்கா அது மேலே கேஸ் போட முடியுமா, என்ன பண்ண முடியும், ஒரே இது நம்ம தடையெடுத்துனா. இந்த மாதிரி நம்ம என்ன தான் பாதுகாப்பாக போனாலும் ஏதோ ஒன்று வருதுன்னா, அப்போ என்னது, ஏதோ ஒரு வினைப்பயன் நம்ம தெரிஞ்சு செய்யலை ஆனால் வருகின்றது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, முந்தின பிறவிகளில் நம்ம செய்ததனுடைய விளைவு இப்பொழுது வருகின்றதுங்கிறது தெரிகின்றது. இப்போ முந்தின பிறவிகளில் செய்தது இப்போ வருதுன்னா, இப்போ யார் இருக்கிறானோ அவன் முந்தின பிறவியிலையும் இருந்திருக்க வேண்டும். அந்த ஆள் இந்த வேற இந்த ஆள் வேறேன்னு சொல்ல முடியாது, முந்திர ஒரு உடம்பு வருது, ஒரு உடம்புல ஒரு ஜீவன் தான் இருக்கிறான்னா, இப்போ முந்தின பிறவியில் இருந்த உடம்பு வேறு, இப்போ இருக்கிற உடல் வேறு, அது நமக்கு தெளிவாக தெரியுது. உடல் மட்டும் தான்னாக்கா அந்த உடல் வேற இந்த உடல் வேற, அதனுடைய வினைப்பயன் இந்த வினை இந்த உடல் அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறது சரியானது. முந்தின பிறவியில் இருந்த ஆள் வேற, இப்போ இருக்கிற ஆள் வேறேன்னு சொன்னாக்கா யாரோ செய்த வினைப்பயனை யாரோ அனுபவிக்கிறான்னு வரும். யாரோ செஞ்சால் அவங்கவுங்க வினைப்பயன் செய்கிறாங்க, அது வேற யாருக்கோ போய் சேரும் அப்படின்னாக்கா
நாம செஞ்ச வினைப்பவனையே நம்மளால் அனுபவிக்க முடியலை. அதுவே அவ்வளோ கட்டமாக இருக்குது. எவனோ செஞ்சதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னா அது வந்து நமக்கு வந்து யுக்திக்கும் பொருத்தமாக இல்லை, அது வந்து நியாயமும் கிடையாது. யாரோ செய்த பாபத்தினுடைய பலனை நாம் எப்படி அனுபவிக்க முடியும், அனுபவிக்கிறதுங்கிறது சரியானது இல்லை. இப்போ யார் செய்தானோ அவர்கள் தான் வினைப்பயன் அனுபவிக்கணும். இப்போ இப்போ நம்ம அனுபவிக்கிறோம்னா முந்தின பிறவியில் நாம் தான் அதை செய்திருக்கின்றோம். அதிலேருந்து என்ன தெரியுது, நான் இந்த உடம்போ மட்டும் அல்ல, இந்த உடம்போடு பிறந்து இறக்கக்கூடிய ஆள் இல்லை, இதற்கு முன்னாடியும் இருந்தேன், அது மட்டுமல்ல இந்த பிறவியில் இப்போ இருந்து நான் செய்கிறதுடைய பலன் பின்னாடி அடுத்த பிறவியில் வரும்னா அடுத்த பிறவியிலும் நான் இருப்பேன். அதான் அடுத்த வரியில் சொல்கிறேன், முந்தின பிறவியில் செய்த ஜென்மாந்தரம் செய்த வினைகள் உடல் தரும் எனில், இந்த உடம்புக்கு முந்தின பிறவிகளில் செய்த வினைகள் காரணம் என்றால் செல் காலம் இவன் உண்டலோ, முந்தின காலத்தில் நான் இருந்தேன், முந்தின பிறவியிலையும் நான் இருந்தேன், இந்த உடம்பு இல்லை ஆனால் நான் இருந்தேன். அதுலேருந்து என்ன தெரியுது, இந்த டேட் ஆஃப் பர்த்துங்கிறது இந்த பிறவி இந்த உடம்புக்கு தான் டேட் ஆஃப் பர்த்தே ஒழிய உள்ளே இருக்க ஜீவனுக்கு அது டேட் ஆஃப் பர்த் அல்ல, அது இல்லை. அதே மாதிரி இந்த உடம்பு அழியும் என்றால் அதுவும் இந்த உடம்பினுடைய மரணம் தானே ஒழிய உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் மரணம் அல்ல. அதனால் முந்தின காலத்தில் நான் இருந்தேன். அதே மாதிரி கர்ம அனுபவ நரக சொர்க்கம் எனில், கர்மத்தினுடைய பலன் அதனுடைய அனுபவமாக அடுத்து எதிர்வரும் காலத்தில் அடுத்த பிறவியில் நரகமும் சொர்க்கமும் தோன்றும் என்றால் வரும் என்றால் வருகின்ற காலத்தும் இவன் உண்டலோ, எதிர்காலத்திலையும் அடுத்தடுத்த மரணத்திற்கு பிறகும் நான் இருப்பேன். நரகலோகத்துக்கோ சொர்க்கலோகத்துக்கோ, புண்ணிய மிகுதியாக இருந்தால் சொர்க்கலோகம், பாப்ப மிகுதியாக இருந்தால் நரகலோகம். அப்போ அங்கே போய் நான் இருப்பேன் என்றால் அப்பொழுதும் நான் இருப்பேன் அல்லவா. அப்போ இறந்த காலத்திலேயே நான் இருந்தேன், எதிர்காலத்திலையும் நான் இருப்பேன். வினைகளை செய்தவனாக வினைப்பயனை அனுபவிப்பவனாக, சென்ற காலம்னாக்க வினை செய்பவனாக இருந்தேன், எதிர்காலம்னா இப்போ செய்கின்ற வினையினுடைய பலன்களை அனுபவிப்பவனாக நான் இருப்பேன். அதனால் நான் மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியவன் தான். நான் நேற்று இன்று நாளை எல்லா பிறவிகள்லையும் ஒரே ஜீவன் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சத்துனா என்னது, மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது. அதான் முன்னாடி சத்துக்கு விளக்கணம் கொடுத்தா, லட்சணம் கொடுத்தா, எது மூன்று காலத்திலும் இருக்குமோ அது சத்துனா. இந்த நான் மூன்று காலத்திலும் இருப்பவன், நேற்று இன்று நாளை உடம்புக்கு இல்லை ஆனால் ஆத்மாவுக்கு உடம்புக்கு இருக்கின்றது. நேற்று இல்லை உடம்பு, இன்றைக்கு இருக்குது நாளைக்கு இருக்காது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் நேற்றும் இருந்தான் இன்றும் இருக்கான் நாளையும் இருப்பான். அதனால் அது சத்து. அதனால் நான் சத்து. அதனால் இது சூக்ஷ்ம சரீரத்தை வைத்துக்கொண்டே சொல்கிறேன், அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா பற்றி அப்புறம். அதனால் அதே சத்துன்னு வைத்துக்கொண்டு ஜீவன்னு எடுத்துக்கொண்டால் சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்து கொண்டு அவன் பல பிறவிகளில் இருக்கிறான், மூன்று காலத்திலும் இருக்கிறான். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா, அது புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாதது. அதே சமயம் அந்த ஆத்மா இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரம் இல்லை. ஆகவே இந்த சத்துங்கிறத சூக்ஷ்ம சரீரத்தை வைத்து கொண்டு அதற்கு மேலே ஆத்மாவாக எடுத்துக்கொள்ளணும், ஆத்ம லட்சணமாக எடுத்துக்கொள்ளணும். பகவத்கீதையிலே பகவான் வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய சொல்கிறாரு, எப்பொழுது இந்த ஒரு மனிதன் எப்படி நைந்து போன ஆடைகளை விட்டு புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளுகின்றானோ, இளமை பருவத்தை விட்டு குழந்தை பருவத்தை விட்டு இளமை பருவத்தை உடல் எப்படி அடைகின்றதோ, ஒரு மனிதன் நைந்து போன ஆடைகளை விடுத்து புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளுகின்றானோ அப்படி ஆத்மா பல உடல்களை எடுக்கின்றது அப்படின்னு அங்கே ஆத்மாவாகவே சொல்கிறோம். இந்த ஆத்மாவுக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் நடுவில் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, ஆனால் அதை பற்றி சொல்லாமல் நேரடியாக ஆத்மா பல உடல்களை எடுக்கின்றது. ஏன்னா ஆத்மா தான் தன் மாயை தன்னுடைய மாயாசக்தியினால் ஜீவ சூக்ஷ்ம சரீரமாகவும் பிறகு ஸ்தூல சரீரத்தை எடுப்பதாகவும் அதில் இருந்து இன்பத் துன்பங்களை அனுபவிப்பது போலவும் இருக்கின்றது. அதனால் கர்ம அனுபவ நரக சொர்க்கமெனில் வருகின்ற காலத்தும் இவன் உண்டலோ, அதனால் போன பிறவியிலையும் நான் இருந்தேன் அடுத்த பிறவியிலும் நான் இருப்பேன். எப்படி இருப்பேன், உன்மாத யாதனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும்.
அப்போ இதில் மாறி போய் கொண்டு இருக்கிறது எது? நான் மாறாமல் இருப்பவன், சென்ற பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, எதிர்காலத்திலும் இருப்பேன்னா. இதில் மாறிக்கொண்டு இருப்பது உடல், கடவுள் உடல், தேவ பிறவி எடுத்திருக்கிறான் அப்படின்னாக்கா அது கடவுள் உடல். கடவுள் உடல்ங்கிறது தேவ சரீரம், புண்ணியத்தினால இந்திரலோகம் முதலான உயர்ந்த லோகங்களில் நம்ம எடுத்துக்கக்கூடிய சரீரம், அது தேவ சரீரம்னு சொல்கிறோம். அதுதான் கடவுள் உடல்னு இங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் மனுட உடல், இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் புண்ணிய பாபம் சமமாக இருக்கிற பொழுது மனிதன் முதலான சரீரங்களை, பூலோகத்தில் இருக்கக்கூடிய உடல்களை எடுக்கின்றோம். அப்புறம் யாத்தனா சரீரம்ங்கிறது அது ஒரு ஸ்பெஷல் சரீரம், நரக்கலோகத்தில் இருந்து அந்த துன்பத்தை, பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்கு யாத்தனா சரீரம்னு பேர். ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும், ஆள் போகக்கூடாது, உயிர் போகக்கூடாது. அதுக்காக ஸ்பெஷல் சரீரம் யாத்தனா சரீரம். இங்கே என்னெல்லாம் பாவம் பண்ணானோ அத்தனைய துன்பத்தையும் அங்கே போய் அனுபவிப்பான். அப்படி அனுபவிக்கிற பொழுது துன்பத்தை அனுபவிக்கணும்னா உயிர் இருக்கணுமே. அதனால் அந்த சரீரம் நெருப்பில் போட்டு வாட்டினாலும், எண்ணெய் சட்டியில், வடச்சட்டியில் போட்டு வறுத்தெடுத்தாலும் உடம்பு அழியாது. அந்த துன்பம் அவனுக்கு இருக்குமே ஒழிய அழிஞ்சு செத்து போக மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் சரீரம் யாத்தனா சரீரம். அப்படிப்பட்ட உடல்களும் கூட புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல மாறி மாறி அழியும். ஒரு உடல்லிருந்து இன்னொரு உடலுக்கு போய் அங்கேருந்து அனுபவித்து விட்டு அப்புறம் அது அழிந்து போகும், அடுத்த உடலுக்கு போகும். அல்ல, தன் மாய உடல் கெடினும், அந்த மாய உடல் தன்னுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல ஏற்படுகின்ற மாயாமயமான, அதனால் மாய உடல்னா மாயாமயமான அந்த உடலானது கெடினும், கெட்டு போனாலும் அழிந்து போனாலும் இவன் இருப்பது கொண்டு சத்து என்பது ஒக்கும். இவன் இருக்கிறான் என்பதனால் அந்த அனுபவிக்கக்கூடிய ஜீவன் அவன்தான். புண்ணிய பாவத்தை பண்ணால் அதனுடைய பலனை அவன்தான் அனுபவிக்கின்றான். இப்படி பல பிறவிகளுக்கு அவன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்போ உடல் அழிகின்றது, இவன் மூன்று காலத்திலும் அழியாதவனாக இருக்கின்றான். அதனால் சத்துங்கிறது இருக்குது, அது ஒரு மாறாத இருப்பு இருக்கின்றது. அதனால் சத்துங்கிறத அந்த ஜீவனிடத்தில் இருக்க சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜீவனுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சத்தம்சம் மட்டும் அது ஆத்மாவினுடையது. இப்போ இந்த மாறிக்கொண்டிருப்பதுகளுக்குள் மாறாத ஒன்று இருக்கின்றது. மாறிக்கொண்டிருக்கும் உடல்களுக்குள் மாறாத ஒன்று இருக்கின்றது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்படி ஒரு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த தொடர்ச்சி எதுவோ அதுக்கு தான் சத்துன்னு. அதனால் நான்னு சொல்கிற பொழுது அந்த சத்தம்சம் அங்கே சேர்ந்து இருக்கின்றது. நமக்கு என்னது, தங்கம் நகை தான் உதாரணம். நகை ஒரு புதிய வடிவம் வருது, அது இருக்குது, அப்புறம் அந்த நகைங்கிற வடிவம் அழிகின்றது. அப்புறம் வேறு ஒரு வடிவத்தில் அதே நகை, அதே தங்கத்தை அவன் உருக்கி வேறு ஒரு இன்னொரு வடிவமாக செய்கின்றான். இப்போ அந்த வடிவம் வருது, இருக்குது, அழியுது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய தங்கம்ங்கிற அந்த சத்வஸ்து என்னது, அது அழியாமல் தொடர்ந்து போகின்றது. பூமியில் இருக்கிற பொழுது மண்ணோடு மண்ணாக கலந்திருந்த பொழுது எந்த தங்கம் இருந்ததோ அந்த தங்கத்தை அவன் எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அதை தங்க கட்டியாக மாற்றின பிறகும் அந்த தங்கம் அப்படியே இருக்கின்றது. முதல்ல மாசு கலந்து இருந்தது, இப்போ மாசு இல்லாமல் இருக்கின்றது, 24 கேரட்டாக இருக்குதுன்னா. அதுக்கப்புறம் அதை நகையாக செய்கின்ற பொழுதும் அந்த தங்கம் அப்படியே இருக்கின்றது. நகைகிற உடல்களை, வடிவங்களை எத்தனை மாற்றினாலும், எப்படித்தான் அழித்து அழித்து மாற்றினாலும் உள்ளே இருக்க தங்கம்ங்கிற தொடர்ச்சி மாறாமல் அப்படியே இருக்கின்றது. அந்த சத்தம்சம் மாறாமல் இருக்குது. அதற்கு மேலே கற்பனை வடிவங்களை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம். போர்டு இருக்குது, போர்டில் எழுதுகிறோம், அப்புறம் அழிக்கிறோம், எழுதுகிறோம். அப்போ அந்த எழுத்துக்கள் வந்து வந்து போகுது, ஆதாரமான அந்த போர்டு அப்படியே இருக்கின்றது. பலகை மாறாத ஒரு ஆதாரம் இருக்குது, அதன் மேலே மற்ற மாற்றங்கள் வந்து போகின்றன. அதையே நம்ம பிரபஞ்சம் முழுவதற்கும் பார்த்தாக்க, பிரபஞ்சம் முழுவதும் மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னா அதற்கு ஆதாரமாக ஒரு மாறாத ஒரு ஆதாரம் இருக்கின்றது, ஒரு அடிப்படை வஸ்து இருக்கின்றது. இதே மாதிரி நான் ஜீவன்னா, முந்தின பிறவியில் இருந்தேன், இந்த பிறவியில் இருக்கேன், அடுத்த பிறவியிலும் இருப்பேன்னா உடல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. மாறிக்கொண்டிருக்கின்றக்கூடிய உடல்களுக்கு நடுவில் மாறாத ஒரு சத்வஸ்து இருக்கின்றது. அதை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அந்த சத்வஸ்து மேலே தான் கற்பனைகள் வந்து போகின்றன. மாறி வந்து போகிறது என்னது, கற்பனைகள். ஆனால் அந்த கற்பனைகளை விட்டு விட்டு, கற்பனைகளை நீக்கி விட்டு பார்த்தா எது மாறாமல் இருக்கோ அது சத்து. அதே மாதிரி நான் அப்படிங்கிற பொழுது இந்த உடம்பு, மனது, இவைகள் கற்பனையாக இருக்கின்றன. இவைகளை விட்டு விட்டு பார்த்தால் ஒரு சத்து மாறாமல் தொடர்ந்து இருக்கின்றது. அதனால்
சத்து செத்து ஆனந்தத்தில் நான் சத்துங்கிறது அனுபவத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறியே அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது, இருக்கின்றது அனுபவத்தில் இப்பொழுது எப்படி நான் இருக்கிறேங்கிறது உனக்கு தெளிவாக இருக்கோ அதே மாதிரி முந்தின பிறவியிலையும் நான் இருந்தேன்கிறது அனுமானத்தில் புரிந்து கொள்ளணும். அனுமானத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். முந்தின பிறவியில் இதே வினைப்பயனை செய்தவன், இப்போ நான் அனுபவிக்கிறேன்னா இதை செய்தவனாகிய நான் முந்தின பிறவியில் இருக்கணும். அதை பற்றிய நினைவு நமக்கு இப்போ இல்லாமல் இருக்கலாம். முந்தின பிறவியில் இந்த உடம்புல நான் தான் இருந்தேங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அதனால் நமக்கு இந்த பிறவியில் இருக்கக்கூடிய பல வாசனைகளே அப்பப்போ வந்து நம்மளை தொந்தரவு படுத்துது. இதில் முந்தின பிறவி வாசனைகள், அதுக்கு முந்தின பிறவி வாசனைகள்னு பிறந்ததுலேருந்து பல எடுத்த எல்லா பிறவி வாசனையும் இருந்தாக்க என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம் அது. அதனால் அது நினைவில் இல்லை. ஆனால் நினைவில் இல்லைங்கிறதுனால நான் இல்லை என்று சொல்ல முடியாது. அதனுடைய பலன் இருக்கின்றது, அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். ஆகவே இது வந்து அனுமானம். முந்தின பிறவியிலையும் நான் இருந்தேன், அடுத்த பிறவியிலையும் நான் இருப்பேன்கிறது அனுமானம். ஆகவே சத்துங்கிறது நான் ஒரு மாறாத இருப்பு. இந்த உடம்பு, மனது, இந்த ஜீவனுக்கு ஆதாரமாக ஒரு மாறாத இருப்பு இருக்கின்றது. அந்த இருப்பு எதுவோ அது சத்துன்னு நாம் புரிந்து கொள்ளணும். அதனால் அது அனுபவத்தில் இல்லை என்றால் அனுபவத்தில் இருக்குது, அது இல்லைன்னா அனுபவமே இல்லை. நான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? நான் இருக்கிறேன்ங்கிற பிறகு தானே எல்லா அனுபவமும் வருது. முதல் அனுபவம் நமக்கு என்னென்ன? இருப்புத்தன்மை தான். இருப்புத்தன்மை தான் நமக்கு முதல் அனுபவம். அதற்கு மேலே மற்ற அனுபவங்களெல்லாம் வந்து வந்து போய்கொண்டு இருக்கின்றன. ஆனால் நான் இருக்கிறேன்கிறது மாறாமல் அப்படியே இருக்கின்றது. அதனால் சத்துங்கிறத நான் அனுபவிக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. அதை பற்றிய அறிவு எனக்கு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். நான் சத்தாக இருக்கிறேன்கிறத பற்றிய அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சத்தாக இல்லை என்று ஒருவரும் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. அதனால் நான் ஒரு இருப்பு. நமக்கு என்னென்னா இருக்குங்கிறது தெரியுது, ஆனால் அது மாறாத நீடித்த இருப்புங்கிறது தெரியலை. அதில் கூட சத்து இருக்குது நான் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டான். அப்போ நான் இருக்கிறேங்கிறது சத்து இருக்குது, ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? உடம்போட சத்தம் சத்தை வைத்து கொண்டு உடம்பினுடைய பிறந்த பொழுது நான் இருக்கிறேன், பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இல்லை, மரணம் அடைந்த பிறகு நான் இல்லாமல் போய்விடுவேன்னு இந்த சத்துக்கு பரிச்சின்னத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஆனால் இந்த பரிச்சின்னத்துவம் உடம்போடது, சத்தோடது இல்லை, நமக்கு கலப்பு. அதான் சத்து சம்சம் ஆத்மாவினுடையது. அதை உடம்போட சேர்த்து, உடம்போட பரிச்சின்னத்தன்மையை சத்தோட சேர்த்து, ஆத்மாவோட சேர்த்து நான் பிறக்கிறேன் நான் இறக்கிறேன் நினைக்கிறோம். உடம்பு பிறக்கிறது, உடம்பு இறக்கிறது. நகை, நகைங்கிறது ஒரு வடிவம், அது தோன்றுவதற்கு முன்னாடி இல்லை, அந்த நகை வடிவம் அழிந்துவிட்டால் அது இருக்காது. பானை தோன்றுவதற்கு முன்னாடி இல்லை, பானை வடிவம் அழிந்துவிட்டால் அது இருக்காது. ஆனால் நான் பானையாக இருக்கிறேன்னா அப்படி நினச்சா அது ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் இல்லாமல் போகும். அந்த பானைங்கிறத நீக்கிட்டாக்கா நான் இருக்கிறேன் இருக்கும். நான் இருக்கிறேங்கிறது அது பானைக்கு முன்னாடியும் இருந்தது, பானைக்கு பின்னாடியும் இருக்கும். எப்படி மண்ணாக இருந்தது, அவ்வளோ மண்ணாக இருந்தது. நான் மண்ணாக இருக்கிறேன் இருக்கும்ல, நான் பானையாக இருக்கிறேன்னு பானையை நீக்கிட்டால் என்ன இருக்கும்? நான் மண்ணாக இருந்தேன், நான் பானையாக இருந்தேன்னு நேற்று சொல்லலாம், பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. நான் பானையாக இருந்தேன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. அப்போ நான் பானையாக இல்லை, இப்பொழுது பானையாக இருக்கிறேன், நாளை பானையாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லலாம். ஆனால் நான் மண்ணாக இருக்கிறேன் எடுத்துக்கொண்டால் நான் மண்ணாக இருந்தேன், மண்ணாக இருக்கிறேன், மண்ணாக இருப்பேன். அப்போ அது எல்லா காலத்திலையும் மண்கிற ஆதாரத்தன்மை இருக்கின்றது. இது மாதிரி இந்த அதனால் அந்த இருப்பை வந்து நம்ம உடம்போட சேர்க்காமல் ஆத்மாவோட சேர்க்கணும். நம்ம பண்ணுற தவறு அதுதான். இந்த பரிச்சின்னத்துவங்கிறது உடம்புக்கு, சத்துக்கு ஆதாரமான சத்துக்கு பரிச்சின்னத்துவங்கிறது இல்லை. இந்த ஜீவன்கிறதையே நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமாக உடம்பாக வைத்து எடுத்துக்கொண்டாலும், உடம்பு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தது? பஞ்சபூதமாக இருந்தது. உடம்பு அழிந்ததுக்கப்புறம் என்னது? பஞ்சபூதமாக இருக்கும். அப்போ நடுவில் உடம்புங்கிற ஒரு வடிவம் வந்தது போனது, அவ்வளவுதான். அதுக்கு தான் பிறந்தது, பிறப்பு இருப்பே வழியே. நான் பஞ்சபூதம்னு நினச்சா கூட நம்ம எப்பொழுதும் இருக்கிற ஆள் தான்.
பழைய பிறவி, எனக்கு பல பிறவி ஜீவத்துவங்கிறே விட்டுருங்க, ஒரே ஒரு பிறவி தான் அப்படின்னு வச்சாலும் கூட, பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தேன், இயற்கைவாதத்திலேயே சொன்னால் கூட, இயற்கைவாதத்திலேயே சொன்னால் இயற்கை இருந்தது, இயற்கை இருக்கிறது, இயற்கை இருக்கும். அப்போ நடுவில் ஒரு உடம்பு வந்தது, இருந்தது, போகின்றது. உடம்பு மட்டும்னா நான் வரையறைக்குட்பட்டது, நான் வந்து இயற்கையோட ஒரு அம்சம் அப்படின்னு நினச்சா, இந்த உடம்புக்கு முன்னாடி மண்ணாக இருந்தேன், உடம்பு அழிந்த பிறகு மண்ணாக இருக்கிறேன், உடம்பு இருக்கிற பொழுது மண்ணாக இருக்கும். அப்படியும் நான் மூன்று காலத்திலும் இருக்கிற சத்வஸ்து. அந்த சத்வஸ்து என்றைக்கும் உலகத்தில் இல்லாமல் போகவே முடியாது, ஏன்னா சத்வஸ்து இல்லாமல் உலகம் இல்லை. அதனால் விஞ்ஞானப்படி சொன்னால் கூட, இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி என்னென்ன பிரபஞ்சம் இல்லை, ஆனால் என்னவாக இருந்தது, தூசுகளாக இருந்ததுங்கிறான். அவ்வளோதானே, ஏதோ ஒரு பேரில் சொல்லணும், அவ்வளோதான், அது தூசுகளாக இருந்தது அல்லது அணுக்களாக இருந்தது, பரமாணுக்களாக இருந்ததுன்னு, இல்லை சூன்யமாக இருந்ததுன்னு. அப்போ இருப்பு வந்துருச்சு இல்லை, சூன்யமாக. அப்போ என்ன சூன்யம்னு, என்னது கண்ணுக்கு தெரியாத நிலையில சூரியம்னு சொல்கிறான், அந்த வடிவம் தெரியல அதனால் சூன்யம்னு சொல்கிறமே ஒழிய, ஏதோ ஒன்று இருந்தது. இப்போ ஏதோ ஒன்று இருந்தது, ஏதோ ஒன்று இருக்கின்றது, ஏதோ ஒன்று இருக்கும். அது ஒரு காலத்தில் தோன்றியது அல்ல, ஒரு காலத்தில் அழியக்கூடியது அல்ல, அதை தோற்றுவித்தவர் யாரும் இல்லை, அதை அழிக்கக்கூடியவரும் யாரும் இல்லை, அதுதான் சத்து. அதனால் சத்துங்கிறது என்றைக்குமே இருக்கும், சத்து என்பது ஒக்கும்னா. அதனால் சச்சிதானந்தத்தை நான் சத்தை அனுபவிக்கவில்லை என்றால் என்று சொல்ல முடியாது, சத்தாகத்தான் நாம் இருக்கிறோம். அது வரையறைக்குட்பட்டதான சத்துன்னு நினைக்கிறது அறியாமை, வெறும் நாமரூபத்தோட உடம்பை வைத்து மட்டும் பார்க்கிறது, அதை நீக்கிவிட்டு ஆதாரமான இருப்பை வைத்து பார்த்தா அது அபரிச்சின்னம். அதனால் அந்த சத்து, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நான் இருக்கிறேங்கிற சத்து வந்து அபரிச்சின்னமான ஒன்று, அது அந்த பிரபஞ்சத்தோட இருப்பினுடைய ஒரு அம்சம். அம்சம்னு சொல்லலாம் அல்லது அதுவேன்னு சொல்லலாம், அம்சம்னு சொன்னால் விசிஷ்டாத்வைதமாக போயிடும்னா. அதனால் அந்த அம்சம்னா அப்படி வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை, ஆனால் புரிந்து கொள்ளணும், அந்த சத்துங்கிறது ஒன்று தான், அதில் வந்து பிரிக்க முடியாது. அதை வந்து சத்து மட்டும் எடுத்துக்கொண்டாக்கா அதில் பிளவை ஏற்படுத்த முடியாது. அதனால் சத்து என்றைக்கும் இருக்குது, சத்து செத்து போவது இல்லை. சத்து ஒரு நாளும் செத்து போவது இல்லை, செத்து போவது ஒரு நாளும் சத்தாக இருப்பது இல்லை. நாசதோ வித்யதே பாவக, நாபாவோ வித்யதே சதகன. இருப்பதற்கு இன்மை என்பது ஒரு பொழுதும் இல்லை, இல்லாததற்கு இருப்பு ஒரு பொழுதும் இல்லை. அதனால் எது எப்பொழுதும் இருக்கிறதோ அது ஒரு பொழுதும் இன்மையை அடைவது இல்லை, எது எப்பொழுதும் சத்தாக இருக்கிறதோ அது ஒரு நாளும் செத்து போவது இல்லை, எது செத்து போகின்றதோ அது ஒரு பொழுதும் சத்தாக இருந்ததே இல்லைன்னா. அதனால் நான் சத்துங்கிறது நீ இப்படி. அதனால் இது வந்து இல்லைங்கிறது பிரச்சனை அல்ல, இருக்கிறது, அதை அறியாமை மறைத்திருக்கின்றது, அவ்வளோதான். தவறுதலாக உடம்போட நம்ம நாமரூபத்தோடு சேர்த்து பார்க்கிறோம், நாமரூபத்தினுடைய மரணத்தை நம்முடைய மரணமாக நினைக்கின்றோம். நாம் அறிவினால் நீக்க வேண்டியது அது உடம்பினுடையது, ஆத்மாவினுடையது அல்ல. அடுத்தது சித்துங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் 114வது பாடல். இருளாக மூடும் சுளுத்தியில் ராத்திரியில் இரவி சுடரற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினில் பேராத பிரியமதனால் அருகாத பிரியன் சுகத்தில் வருமாதலால் ஆனந்தமாம் மைந்தனே. சித்து ஆனந்தம் ரெண்டுக்குமே நான் மாறாத இருப்பு என்பதற்கு விளக்கம் கொடுத்தாச்சு. நான் மாறாத அறிவு, மாறாத ஆனந்தம், அதை எப்படி அனுபவத்தில் உணர்வது என்றால், அதுவும் ஏற்கனவே அனுபவத்தில் இருக்குது, அதை பற்றிய அறிவு தான் இல்லை. அதனால் அந்த அறிவை இங்கே சொல்கிறார், எப்படி அது அனுபவத்தில் இருக்குங்கிறத காட்டுகின்றார். இருளாக மூடும் சுளுத்தியில் ராத்திரியில் இரவி சுடர் அற்ற பொழுது மருளாவல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினில் பேராத பிரியம் அதனால் அருகாத பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால் ஆனந்தமாம் மைந்தனே. இருளாக மூடும் சுளுத்தியில்,
சுழுத்தி. சுழுத்திங்கிறது தூக்கம், ஆழ்ந்த உறக்கம், கனவும் இல்லாத ஆழ்ந்த உறக்கம். அப்படி உறங்கிட்டா என்ன ஆகுது? இருள், ஒன்று தெரியலை. புறத்தில் வெளிச்சம் இருந்து நம்ம தூங்கினாலும் பகலில் தூங்கினாலும் அதான தூங்கிட்டோம்னாக்கா எதுவும் தெரிவது இல்லை. அது இரவில் தூங்கினாலும் சரி பகலில் தூங்கினாலும் சரி தூக்கத்தில் இருள் மூடி இருக்கின்றது, இருளால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. உலகம் மறைக்கப்பட்டு, உலகம் மட்டுமில்லை நான்கிறதும் மறைக்கப்பட்டு விடுகிறது. தூங்கிட்டோம்னா நான்கிறதும் இல்லை, இது என்பதும் இல்லை, நீ என்பதும் இல்லை, ஒரே இருள் மாத்திரம் இருக்கின்றது. அதனால் தான் விழித்த பிறகு என்ன சொல்கிறையும் என்ன சொல்கிறோம், ஒன்றையும் அறியாமல்னா. இப்போ ஒன்றையும் அறியாமல் நான் உறங்கினேன், ஒன்றுமே தெரியலை, கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே எனக்கு தெரியவில்லை, அசந்து உறங்கி விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒன்றையும் தெரியாத எல்லாவற்றையும் மறைத்திருந்த இருள் இருந்தது, இருள் இருக்கின்றது. அதனால் இருள் ஆக மூடும் சுளுத்தியில், இருள் போல யாதொரு விஷயமும் தோன்றாமல் மறைந்திருக்கும் உறக்கத்தில். அதனால் இந்த சுளுத்தியங்கிறத அது இரவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், பகலையும் எடுத்துக்கொள்ளலாம். தூக்கத்துக்குன்னு போயிட்டாக்கா எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் இரவா அடுத்த வரியில் சொல்கிறார், மருளாமல் இருளையும் பொருளையும் இரவி சுடர் அற்ற பொழுது ராத்திரியில். இரவு பொழுது, இரவு பொழுதில் என்னது? இருள் இருக்கு, பொருள் இருக்கு, ஆனால் இரவி சுடர் இல்லை, சூரியன் இல்லை, வேற எந்த ஒளியும் இல்லை. அப்படி அந்த ராத்திரியில் மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு என்ன பண்ணணும்? இந்த மருளாமல் இருளையும் பொருளையும் அப்படிங்கிறத ரெண்டு இடத்துல போட்டுக்கொள்ளணும். இதுக்கு வந்து அண்மையம் இப்படி பண்ணுறோம், இருளாக மூடும் சுளுத்தியில் மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. இது ஒரு வாக்கியம், இருளாக மூடும் சுளுத்தியில் மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே ஒரு வாக்கியம். அப்புறம் இரவி சுடர் அற்ற பொழுது ராத்திரியில் மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. அதனால் ஒன்று சுளுத்தி தூக்கம், இன்னொன்று இரவு. இந்த ரெண்டு சமயத்திலையும் இந்த சித்துங்கிறது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. விழிப்பு நிலையிலையும் சித்து இருக்கு, நான் அறிகிறேங்கிறது இருக்கின்றது. அதனால் நமக்கு அந்த பொழுதில் சந்தேகம் இல்லை, நான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் அனைத்தையும் நான் பார்க்கிறேன். முதல்ல சித்துக்கு லட்சணம் சொல்கிற போது சொன்னார்ல, நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் சுவைக்கின்றேன், நான் அறிகின்றேன்னாக்கா அந்த அறிவு, எந்த ஒரு அறிவு புலன்கள் வழியாக அனைத்தையும் அறிந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த அறிவுக்கு தான் சித்துன்னு பேர்னு சித்துக்கு லட்சணம் சொன்னேன். அப்போ அந்த அறிதல் எப்பொழுது இருக்குது அப்படின்னா, நம்ம சாமான்யமாக நினைக்கிறது பகலில் மட்டும் இருக்குது, விழித்திருக்கிற பொழுது மட்டும் இருக்கின்றது. ஏன்னா விழித்திருக்கிற பொழுது நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், சுவைக்கிறேன், அனுபவிக்கிறேங்கிறது வருது. அப்போ நான் சித்தாக இருக்கிறேன், ஆனால் எப்போ இருக்கிறேன்? விழிச்சிருக்கிற போது மட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு அனுபவம். ஆனால் இங்கே என்ன சொல்கிற, இந்த சித்து ஒரு பொழுது மட்டும் இருப்பது அல்ல, பகல் பொழுது மட்டும் விழித்திருக்கின்ற பொழுதில் மட்டும் இருப்பது அல்ல, அது இரவிலும் இருப்பது, ஆழ்ந்த உறக்கத்திலும் இருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் இருக்கக்கூடியது சித்து. 24 மணி நேரம்னா இன்றைக்கு மட்டுமா என்ன, அது நேற்றும் நாளையும். அப்போ எப்பொழுதுமே அந்த சித்து இருக்கின்றது. அப்புறம் எப்பொழுதுமேனா இப்போ பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் இந்த சரீரத்தில் அந்த சித்து. எப்படி சத்தை போன சரீரத்துக்கும் அடுத்த சரீரத்துக்கும் சத்தை கொண்டு போகணுமோ, அதே மாதிரி பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சித்தை போன பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் கொண்டு போகணும். அப்படி தான் கொண்டு, அப்போ தானே நான் வினை செய்ய முடியணும்னா அங்கே சித்து இருக்கணும்ல. நான் போன பிறவியில் வினை செய்தேன்னா நான் இருந்தேன்கிறது இருக்குது, அது முதல்ல தெளிவுபடுத்தினேன். அப்போ வெறும் கல்லாமண்ணா ஜடமாக இருந்தால் வினை செய்திருக்க முடியாது, அதை இந்த பிறவியில் அனுபவிக்க முடியாது. அப்போ போன பிறவிலையும் நான் சித்தோடு தான் இருந்தேன், வெறும் சத்தாக மட்டும் இல்லை சித்தாகவும் இருந்தேன். அடுத்த பிறவியில் நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ நான் சுகத்தை அனுபவிக்கணும்னா அங்கேயும் நான் சத்தாக மட்டும் இல்லை சித்தாகவும் சேர்ந்து இருந்தால் தான் அனுபவங்கிறது வரும். அதனால் இந்த சத்து சித்து 24 மணி நேரமும் எல்லா காலமும் எல்லா பிறவிகளிலும். அதனால் அந்த சித்தை
அப்படியே முன்ன பின்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி உலகம் தோன்றின காலத்தில் இருந்து உலகம் மறைந்த காலம் மறைகின்ற காலம் வரைக்கும் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் உலகம் தோன்றுவதற்கு முன்னாலும் உலகம் மறைந்த பிறகும் எந்த சத்து சித்தில் உலகம் வந்து போகின்றது, சத்து சித்தில் உலகம் வந்து போகின்றது, இந்த சத்தும் சித்தும் வருவதும் போவதும் இல்லாமல் போக்கும் வரவும் இல்லாத பெரும் பொருளாக இருக்கின்றது. அதுதான் நான், அதுதான் நான் சத்து சித்து விளங்கிறோம் அனுபவத்தில் இருக்கும். அதனால் இங்கே இப்போ என்ன சொல்லுவார், இந்த விழிப்பு நிலையில் பகலில் மட்டும் இந்த சித்துங்கிறது இல்லை, இரவிலையும் இருக்குது, சுசுப்தியிலையும் இருக்குது. நம்ம பஞ்சதசியில் முதல்ல தத்துவ பிரத்யக் தத்துவ விவேகத்தில் இதை தான் பார்க்க போகிறோம். சித்தை வந்து எப்படி அப்படிங்கிறத விரிவாக சொல்ல போகிறார். சித்துங்கிறது ஞானம், அது தோற்றம் மறைவு இல்லாமல் எப்பொழுதும் இருக்கின்ற பரமாத்மா பிரம்மம் பரபிரம்மங்கிறத இதை வந்து அப்படியே விரிவாக சொல்ல போகிறார். இந்த கைவேலை நவநீதத்தில் இந்த பாட்டில் அது ரொம்ப சுருக்கமாக இருக்குது. இந்த ஒரு பாட்டுக்கு தான் முதல் முழு அத்தியாயமும், இந்த ரெண்டு மூணு பாட்டுக்கு தான் பஞ்சதசியில் முதல் அத்தியாயம் முழுக்க அதுக்கு தான் இருக்குது. இந்த சித்துக்கான விளக்கம் தான் முழு அத்தியாயம் இருக்குது. அப்புறம் சத்துக்கான விளக்கமாக தனியாக இன்னொரு அத்தியாயம் இருக்குது. ஆனந்தத்துக்கான விளக்கமாக கடைசியில் அஞ்சு அத்தியாயம் இருக்குது. அதெல்லாம் சுருக்கி இங்கே ரெண்டு மூணு பாட்டில் சொல்லிட்டு போயிட்டேன். அதனால் இங்கே என்ன சொல்ல வர்றார், இருளாக மூடும் சுளுத்தியில் மருளாமல் இருளையும் பொருளையும். நம்ம என்ன நினைக்கிறோம், தூங்கிட்டாக்க ஒன்றையும் அறியவில்லை, அதனால் தூக்கத்தில் இருக்கிற பொழுது ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, அங்கே இரண்டை அறிந்து கொண்டிருக்கின்றோம். தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் ஒன்றையும் அறியவில்லைன்னு நாம் சொல்கிறது, புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்றையும் அறியவில்லை, ஆனால் நாம் அறிந்து கொண்டிருக்கிறது இரண்டு, ஒன்று இருள் இன்னொன்று பொருள். அதனால் மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமேனா, மருளாமல்னா மயங்காமல், எந்த மயக்கமும் இல்லாமல் தெள்ள தெளிவாக நம்ம பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கிறது ரெண்டு. எப்போ ஆழ்ந்த தூக்கத்தில், கனவும் இல்லாத ஆழ்ந்த உறக்கத்தில். ஏன்னா கனவு வந்துட்டால் ரெண்டு இல்லை, அநேகம் இருக்கும். அங்கே எல்லாம் நனவில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அத்தனையும் பார்த்து அனுபவிப்போம் கனவில். ஆனால் நான் கனவும் இல்லாத ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவும் இல்லை என்பது இல்லை, இரண்டு இருக்கின்றது. என்ன இரண்டு, இருள்கிற ஒன்று பொருள்கிற ஒன்று. இருள்கிற ஒன்று என்னது, அவித்தையாகிய இருள், ஒன்றும் தெரியவில்லைன்னா ஒன்றும் தெரியாமல் ஒன்றையும் அறியாமல் உறங்கினேன்னா, ஒன்றையும் அறியாமல் அப்படிங்கிற அறிவு இருக்குல்ல, ஒன்றும் தெரியலேங்கிறத அனுபவித்த ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு தான் விழித்த உடனே நான் ஒன்றும் தெரியாமல் தூங்கினேங்கிற அந்த அனுபவத்தை சொல்லுகின்றது. ஒரு அனுபவத்தை சொல்லுகிறதுனா அந்த அனுபவம் இருந்திருக்கு, அந்த அனுபவத்தை அனுபவித்தவன் இருந்திருக்கிறான். அதானே, இப்போ விழித்த உடனே யார் நான் தூங்கினேன்னு சொல்கிறானோ அவன் தான் தூக்கத்திலையும் இருந்தவன். அப்போ அந்த தூக்கத்தில் இருந்தவனுக்கு அனுபவம் என்னது, நான் ஒன்றையும் அறியாமல் இருந்தேன்கிற அனுபவம், அறியாமையை பற்றிய அறிவு. விழித்த உடனே அதை அவன் சொல்லுகின்றான், வாயில் வார்த்தைகளில் சொல்லுகின்றான். இது என்ன பொருள் அப்படின்னா, இப்பொருள் என்னன்னு தெரிஞ்சால் இது என்ன பொருள்னு சொல்லுகின்றோம், தெரியலைன்னா என்ன சொல்லுவோம், இது என்னவென்று தெரியவில்லைன்னு சொல்லுவோம். அப்போ தெரியுங்கிறதும் நமக்கு தெரிகின்றது, தெரியவில்லை என்பதும் தெரிகின்றது. தெரிகிறதுங்கிறது மனசோட மனசில் புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அது நம்ம என்ன உள்ளே கொடுத்துருக்குறோமோ அது தெரிஞ்சிருக்கும், என்ன கொடுக்கலையோ அதை பற்றி தெரியாது. முன்ன பின்ன பார்த்துடாத ஒரு பொருள்னால் அது தெரியாது. இப்போ புத்தியில் மன விருத்தியாக பொருளை பார்த்த உடனே அது சம்பந்தமான ஒரு விருத்தி வரணும். இது மைக்கு, இது செல்ஃபோன், இது டேப்லெட்டு, இது புஸ்தகம் அப்படின்னு ஒரு விருத்தி வந்ததுன்னா என்னது, அந்த பொருளை நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம், பொருளை பற்றிய அறிவை சேகரித்து வைத்திருக்கிறோம். பொருளை பார்த்த உடனே அதை குறித்த விருத்தியானது எண்ணமானது மனதில் வந்து விடுகிறது. அப்போ இது இன்ன பொருள். இப்போ பொருளை புறத்தில் பார்க்குறோம், பொருளை குறித்த எண்ணம் அறிவு மனதில் வருகின்றது, அந்த அறிவை பிரகாசிக்கின்ற ஒரு ஞானம் ஒரு அறிவு இருக்குது, அது மனசில் வந்த விருத்தியை பார்த்து இது இன்ன பொருள் என்று நான் அறிகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றோம். மனசில் பொருளை பார்த்த உடனே அந்த பொருளை பற்றிய எந்த விருத்தியும் வரவில்லை என்றால் என்ன சொல்லுவோம், இது என்னன்னு எனக்கு தெரியவில்லை. எனக்குங்கிறது என்னது, மனசுக்கு, என்னுடைய புத்திக்கு புலப்படவில்லை, என்னுடைய மனதிற்கு புலப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்,
மனசில் அது சம்பந்தமான விருத்தி வரவில்லை. அதை பார்க்கிற ஒரு அறிவு அதற்கு வேறாக இருக்கின்றது. அந்த அறிவு மனசில் அது சம்பந்தமான எந்த எண்ணமும் வரவில்லை. இப்போ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, ஏதாவது யோசிச்சுருந்தா சொல்லுவான், இல்லை நான் எதையும் யோசிக்கலை சும்மா இருக்கேன்னா. சும்மா இருக்கேங்கிறத பார்க்குற ஒரு அறிவு இருக்குல்ல, யோசிக்கிறது மனசு. மனசு என்ன யோசிக்குதுன்னு கேட்டால் என்ன உடனே பார்த்து இதை யோசித்து கொண்டு இருக்கிறோம், இந்த கவலையில் இருக்கிறேன், இந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன்னு சொல்லலாம். எதுவும் இல்லாமல் ஐடியலாக இருக்கிற பொழுது இது என்னென்ன, எந்த சிந்தனையும் இல்லை நான் சும்மா இருக்கேன்னா. அப்போ அந்த மனது பார்க்கப்படுகின்றது. அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கத்தில் தூக்கம் பார்க்கப்படுகின்றது. அந்த தூக்கத்தில் மனது செயல்படவில்லை, விருத்தி எதுவும் வரலை, அது அறியாமை. அதனால அது வந்து அவித்யா விருத்தின்னு சொல்கிறோம். அங்கே மனசில் மனசோட அப்போ இருக்கக்கூடிய விருத்தி அவித்யா விருத்தி. அவித்யா விருத்தினா என்னது, புறத்தில் எந்த விஷயத்தை பற்றிய எண்ணமும் இல்லாத ஒரு விருத்தி, அது அவித்யா விருத்தி. அந்த அவித்யா விருத்தி அறியப்படுகின்றது. அதனால் இருளை அறிகின்றேன், இருளை அறிகின்றேன், ஒன்றையும் அறியாமல் இருந்தேன். அப்புறம் அது மட்டுமா இருந்ததுன்னா, தூக்கத்தில் அந்த ஒன்றையும் அறியாதது மட்டுமா இருந்ததுன்னா, பொருளையும்னா, பொருளையும்னா அந்த அவித்யா விருத்தியில் பிரதிபிம்பமாகி இருக்கின்ற ஆனந்தமாகிய பொருள். ஏன்னா விழித்தவுடன் என்ன சொல்கிறோம், நான் ஒன்றையும் அறியாமல் சுகமாக தூங்கினேன்னா. தூங்கினேங்கிறது மட்டும் இல்லை, சுகமாக தூங்கினேன்னா. இல்லை கொசு கடித்ததுன்னா தூக்கம் இல்லைன்னா, சுகம் போச்சுன்னு தானே அர்த்தம். தூங்கலைன்னா நிம்மதியாக தூங்க முடியலையா, ஒரே கொசு தொல்லையாக இருக்கின்றது. அப்படின்னா கொசு தொல்லை இல்லைனாக்கா இவன் நிம்மதியில் இருந்திருப்பான்னு அர்த்தம். அப்படி தானே, கொசு தொல்லை இல்லைன்னா இவன் நிம்மதியாக ஆனந்தமாக தூங்கியிருப்பான்னு அர்த்தம். அது இல்லாமல் போனங்கிற பொழுது இல்லைங்கிறத சொல்கிறான். அப்போ அது இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம், இருந்ததுன்னு சொல்லுவோம். நான் எவ்விதமான தொந்தரவும் இல்லாமல், எந்த நினைவும் இல்லாமல், சுகமாக, ஒன்றையும் அறியாமல் சுகமாக உறங்கினேன். அப்படின்னா ஒன்றையும் அறியாத அறியாமை அறியப்பட்டது, சுகமாக இருந்தேன்கிற அந்த சுகம் அனுபவிக்கப்பட்டது. அந்த ரெண்டு அனுபவத்தையும் விழித்த உடனே சொல்கிறான். அதனால் தூக்கத்தில் ரெண்டு இருக்குன்னா, இருளும் பொருளும் இருக்கின்றது, அவித்தையும் ஆனந்தமும் இருக்கின்றது. அதற்கப்புறம் இது தூக்கத்தில் மட்டுமான்னா அதுக்கு இன்னும் புரியறதுக்காக சொல்கிறார். இரவி, அடுத்த உதாரணம், இரவி சுடர் அற்ற பொழுது இராத்திரியில். அதனால் அந்த ராத்திரிங்கிறத பின்னாடி போட்டுக்கணும். இரவி சுடர் அற்ற பொழுது இராத்திரியில் மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு. அந்த மருளாமல் இருளையும் பொருளையும்ங்கிறத இன்னொரு முறை போட்டுக்கொள்ளணும். தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. இப்போ இரவு இருக்குது, இரவில் வந்து தூங்கலை, இரவில் இருட்டு இருக்குது, நாம் தூங்கலை விழித்திருக்கின்றோம். அப்போ என்ன இருக்கும், அப்போ என்ன பார்ப்போம், சூரிய ஒளி இல்லை ராத்திரியில், சூரிய ஒளி இல்லை, சந்தேகமே இல்லை, சூரிய ஒளி இருக்க வாய்ப்பே இல்லை. சந்திர ஒளி இருக்கலாம், சந்திரன் இருந்தாக்கா சந்திர ஒளி இருக்கலாம், இருக்கும். ஆனால் சந்திரனும் இல்லைன்னா அமாவாசைனா என்ன பண்ணுறது, சரி இல்லாமல் மின் ஒளி இருக்கலாமே, மின்சார ஒளியினால் விளக்கு எரியலாமேனா, அது விடியலில் இருக்காது விளக்குன்னா. அதனால் எப்போ கரண்ட்டு போகும், எப்போ கரண்ட்டு வருங்கிறது தெரியாது, கரண்ட்டும் இல்லைனா. இப்போ சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, கரண்ட்டும் இல்லை, வேறு எந்த விளக்கொலியும் இல்லை. அதனால் இரவி சுடர் அற்ற பொழுது, இரவி முதலான சுடர்கள் இல்லாத பொழுது, சுடருங்கிறத ஒளின்னு எடுத்துக்கொண்டு சூரியன் முதலான எந்த ஒளியுமே இல்லைனா, அப்படிப்பட்ட ஒரு இரா பொழுதில், ஒரு இரவில், ராத்திரியில் தூங்காமல் விழிச்சிருக்கான், விழித்திருக்கும் நிலையில் அந்த மாதிரி உட்காந்துருக்கிறான்னா. தூக்கம் வரலை, என்ன பண்ணுறது, தூங்கணும் தான் நினச்சான், ஆனால் தூக்கம் வரலை, உட்காந்துருக்கிறான், எந்திரிச்சு உட்காந்துருக்கிறான். ஏன்னா கொசுக்கடி தூங்க விடலைண்ணா, ஃபேன் ஓடலை, கரண்ட் இல்லை, ஃபேன் ஓடலை, கொசுக்கடி தூக்க முடியும், தூங்க முடியலை, அதனால் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறான். கரண்ட்டும் இல்லை, அதனால் ஒன்றுமே தெரியலையண்ணா. ஏதாவது விளக்கேற்றி வைக்கலான்னா அதுக்கு மனசு இல்லை, அதனால் அப்படியே இருட்டில் உட்காந்துருக்கிறான். அப்போ என்ன பார்க்குறான்னா, ஒன்றுமே பார்க்கவில்லைன்னு சொல்லக்கூடாது, அப்பையும் ரெண்டு தெரியுதுண்ணா. தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி ரெண்டு தெரியுதோ, அதே மாதிரி இந்த இருட்டிலையும், வெளிச்சமில்லாத இருட்டிலையும் இவன் விழித்திருக்கிற பொழுதும் ரெண்டு தெரியும்னா. அதனால் மருளாமல் இருளையும் பொருளையும்
தெரிகின்ற வகை கொண்டு. அங்கே என்ன இருக்கு, என்னன்னா என்ன இருக்குண்ணா, ஒன்றுமே தெரியல, இருட்டு இருக்குங்க. ஒரே இருட்டாக இருக்கிறதுனா இருட்டு பார்க்கப்படுதா இல்லையா? இருட்டு பார்க்கப்படுது இல்லை. அப்போ இருட்டு இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருட்டு இருக்கின்றது. அந்த இருள் அறியப்படவும் செய்ய அறியப்படவும் படுகிறது. இருட்டு இரவு இருள் அறியப்படுகின்றது. அந்த இருட்டை அறிகிற அந்த ஒளி எது, அந்த அறிவு எது? ஒரு அறிவு அங்கே இருக்குல்ல, இருட்டை பார்க்குற ஒரு அறிவு இருக்குது. கண்ணால் வெளிச்சம் இருந்தால் வெளிச்சத்தை பார்க்குறோம், வெளிச்சம் இருக்கிறதுனால வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்களையும் பார்க்குறோம். வெளிச்சம் இல்லைன்னா, இங்கே பொருள் எதுவும் இல்லைன்னா என்ன இருக்கும், வெளிச்சம் மட்டும் இருக்கும், வெளிச்சத்தை பார்ப்போம். வெளிச்சம் இல்லைன்னா என்ன பார்ப்போம், இருட்டு இருக்கும், இருட்டை பார்ப்போம். அதனால் இருட்டில் இருக்க பொருள் தெரியாமல் இருக்கலாம், இருள் தெரிகின்றது, இருளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் ஒளி இருக்கிறதுன்னு சொல்லணும். குறைந்தபட்சம் ஒளி இருக்குது, ஒளி இருக்கிறங்கிறத தெரியணும். அல்லது ஒளி இல்லை இருள் இருக்கிறதுனா இருள் இருக்கிறதுங்கிறது தெரிகின்றது. அதனால் அங்கேயும் சித்து இருக்குது. எவ்வளவு இருட்டானாலும் அது இருட்டாக இருக்குது, ரூமில் உட்காந்துருக்கிறான், ஏ அங்கே அந்த பொருள் இருக்கான்னா, ஏ ஒரே இருட்டாக இருக்குது ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லுவான். ஸோ பொருள் தெரியாது, இருட்டாக இருக்குங்கிறது தெரிகின்றது. அதற்கப்புறம் நீ இருக்கியாடானா, எங்கடா இருக்கேனா, இங்கே தான் உட்காந்துருக்கேன். அது எப்படி இங்கே உட்காந்துருக்கேன் உனக்கு தெரிஞ்சது, வெளிச்சமே இல்லை எப்படி தெரிஞ்சதுன்னு அப்படி கேள்வி கேட்க மாட்டோம். எவ்வளவு வெளிச்சம் இல்லாமல் இருந்தாலும், எவ்வளவு கும்பிரட்டாக இருந்தாலும், நான் இருக்கிறேங்கிற அறிவு ஒரு பொழுதும் இருண்டு போவது இல்லை. அப்போ சித்து இருக்குது, அங்கே வந்து சித்து இருக்குது. சித்துனால் அறியப்படக்கூடிய புற வெளிச்சம் புற இருள் இருக்கின்றது. புற இருளை விட்டு விட்டால் அது மாறும், வெளிச்சம் வந்தோன்னா போகும், மாறும் போகும். ஆனால் அந்த அறிகின்ற சித்து அப்படியே இருந்து கொண்டு இருக்கு. இருள் இருந்தால் இருளை அறிகின்றது, ஒளி இருந்தால் ஒளியை அறிகின்றது. அந்த சித்து இருள் ஒளி கடந்ததாக இருக்கின்றது. நான் அறிகின்றேங்கிற அந்த அறிவு, அந்த அறிவு புறத்தில் இருக்கக்கூடிய இருளையும் ஒளியையும் கடந்ததாக, இரண்டையும் பிரகாசிப்பதாக இருக்கின்றது. அதனால் சித்து மாறலை, தூக்கத்திலையும் சித்து மாறலை, வெளிப்புலியும் சித்து மாறலை. புறத்தில் ஒளி இருந்தாலும் இல்லைனாலும் அதை அறிகின்ற சித்தானது இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் மறுளாமல் இருளையும், சரி இருள் மட்டும்தான் இருக்கானே, கண்ணு தான் தெரியலை, ஆனால் வேறு பொருள் இருந்தால் அந்த பொருளையும் கையால் தடவி பார்க்கலாம், பார்த்து பார்க்க முடியும்ல. அப்போ பார்க்கறதுக்கு, கண்ணு பார்க்கறதுக்கு தான் ஒளி வேணுமே ஒழிய, மற்ற இந்திரியங்கள் பார்க்கறதுக்கு ஒளி தேவையில்லை, வெளிச்சம் தேவையில்லை. காதால் சப்தத்தை கேட்கறதுக்கு, சினிமா பாட்டு கேட்குறான்னா அதுக்கு கரண்ட்டு வேணுமாண்ணா, பாட்டு பாடுறதுக்கு கரண்ட்டு வேணும், ஆனால் வெளிச்சம் வேணுமாண்ணா, வெளிச்சம் தேவை இல்லை. அல்லது ஒரு பொருள் இருக்குண்ணா, கரண்ட்டு போனோன்னா விளக்கேற்றுறதுக்கு முதல்ல தீப்பெட்டியை தேடணுமே, அதை எப்படி எடுப்பான், வெளிச்சம் இல்லையே தீப்பெட்டியை எப்படி எடுப்பேன்னா, தீப்பெட்டி எடுக்கிறதுக்கு அவன் கரெக்டாக எங்கே வச்சுருந்தான் ஞாபகம் இருந்தாக்க அந்த இடத்துல போய் தடவி பார்த்தா எடுத்துட முடியும். அப்போ என்னாச்சு, இருளும் இருக்குது பொருளும் இருக்குது, அந்த பொருளை கிரகிக்கக்கூடிய அறிவும் இருக்குண்ணா. ஆழ்ந்த தூக்கத்தில் இருளும் இருக்குது, அந்த இருளில் பிரதிபிம்பிக்கின்ற இருளுங்கிறது அவித்யா விருத்தி, அவித்யா விருத்தி மனசில் தோன்றுகின்ற அவித்யா விருத்தி, அவித்யா விருத்தியில் பிரதிபிம்பிக்கின்ற ஆனந்தம் இருக்குது, அது ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய பொருள். அது பொருள்னு சொன்னாலும் அது பொருள் இல்லை, அது சொரூபானந்தம், இருந்தாலும் அனுபவம் இருக்குங்கிறதுனால அது மனசில் பிரதிபிம்பிக்கிறதுங்கிறதுனால அறியப்படும் பொருளாக சொல்லுகின்றோம். இரவு இருளில் அது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், இருட்டில் இருந்தாலும் அந்த இருள் அறியப்படுகின்றது. அங்கே இருக்கக்கூடிய பொருள்களும் கண்கள் தவிர மற்ற புலன்களால் அறியப்படுகின்றது. அப்போ அதை அறிகின்ற சித்தானது இருக்கின்றது. ஒருவனுக்கு எப்பொழுதுமே கண்ணு தெரியும், பிறவியிலிருந்து குருடனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, பார்வையற்றவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்ணால் தான் பொருளை பார்க்க முடியாதையுடைய மற்ற உணர்வுகளால், மற்ற அறிவால், மற்ற புலன்களால் அவர்களை பொருளை கிரகிச்சுக்கிறாங்கல்ல, அவர்களுடைய புலன்கள் இன்னும் அதிகமானதாக இருக்குது. கண்ணோட வேலையும் சேர்த்து மற்ற புலன்கள் செய்கின்றன. அதனால் இது என்ன பொருள் அப்படிங்கிறத பைசாவை கூட கரெக்டாக என்றாங்க. இது 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு கரெக்டாக என்றாங்க. 200 ரூபா நோட்டு இல்லை, 2000 ரூபா நோட்டு அப்படி கரெக்டாக எண்ணுகிறார்கள். அப்போ அது அறிய, அந்த அறிய அறிவு இருக்குது, அந்த புலன்கள் வழியாக அந்த அறிவை பெறுகின்ற ஒரு அறிவானது இருந்து கொண்டு இருக்கு. அதனால் இரவி சுடர் அற்ற பொழுது இராத்திரியில் மறுளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. அதனால் வெளிப்புல இருந்தாலும் சரி, கனவுல இருந்தாலும் சரி, ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் சரி,
புறத்தில் வெளிச்சம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, இது அனைத்தையும் அறிகின்ற ஒரு சித்தானது அறிவானது எப்பொழுதும் இருக்கின்றது. இது எனக்கு விளங்கலேனா, விளங்கலேங்கிறது விளங்குதில்லை, அதுதான் அறிவு. என்ன இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லி ஒன்றும் புரியலையேனா, ஒன்றும் புரியலேங்கிறது புத்தியோட தர்மம், புரியலேங்கிறது தெரிகின்றதே, அந்த புரியலேங்கிறத எந்த அறிவு பிரகாசிக்கின்றதோ அதுதான் சித்து. அந்த சித்து நான் புரிஞ்சிட்டா போதும், இது புரிஞ்சாலும் புரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லுங்கண்ணா, அதெல்லாம் சொல்ல தெரியாதுண்ணா, சொல்ல தெரியலனா பரவாயில்ல, ஆனால் அந்த சித்து இருக்குது, எந்த ஒன்று தெரியுது தெரியலேங்கிறத தெரிகின்றதோ அந்த அறிவு தான் சித்து, அது எப்பொழுதும் இருக்குதுண்ணா. அதனால் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. அதனால் 24x7x365 போட்டுக்கலாம் எல்லாத்தையும், இதெல்லாம் x100 100 வருஷம் வாழ்ந்தீங்கன்னாக்கா, அதற்கப்புறம் பிரபஞ்சத்தோட ஆயிலையும் x போட்டுக்கலாம், அது எப்பொழுதுமே இருக்கிற ஒரு சித்து இருக்கின்றது. பிரபஞ்சமே இல்லைனாலும் சித்து இருக்குதுண்ணா, அதான் விசேஷம். பிரபஞ்சமே இல்லாமல் போன பொழுதும் இந்த சத்தும் சித்தும் மாறாமல் இருக்கும். அது இந்த உடம்போடு பிறந்தது அல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அழியக்கூடியது அல்ல. உடம்போடு பிறந்த சத்தும் உடம்போடு பிறக்கலை, சித்தும் உடம்போடு பிறக்கவில்லை. சத்தும் சித்தும் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதில் இந்த நாமரூபங்கள் உடல்கள் வந்து போகின்றன. கடலில் தண்ணீர் இருக்குது, தண்ணீரில் அலைகள் வந்து போவது போல, நீர்க்குமிழிகள் நிறை நுரைகள் வந்து போவது போல, சத்திலையும் சித்திலையும் இந்த நாமரூபங்கள் உலகங்கள் உடல்கள் வந்து போகின்றன. அதனால் சத்துங்கிற அனுபவமும் 3 காலத்திலையும் இருக்குது, சித்துங்கிற அனுபவமும் 3 காலத்திலும் இருக்குது. நான் ஒரு நாளும் இல்லாமல் போவது இல்லை. அல்ல, சத்து சித்து அது பரிச்சின்னம்னு நினச்சிருந்தோம், அது அபரிச்சின்னம்னு புரிந்து கொண்டா பிரம்மம், அவ்வளோதான். பரிச்சின்னம்னா உடம்புங்கிற வரையறையை வைத்து கொண்டால் சத்து சித்து, நான் இருக்கிறேன் நான் மனுஷனாக இருக்கிறேன்னா, அப்புறம் இறந்து போச்சுன்னா உடம்பு தான் இறந்து போகும், சத்தும் சித்தும் இறக்கலேன்னு புரிந்து கொண்டா நான் சாஸ்வதமானவன் பிரம்மம். நல்ல சத்து சித்து அனுபவம். அடுத்து ஆனந்தத்தை சொல்கிறார், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தில் பேராத பிரியம் அதனால், அருகாத பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால் ஆனந்தம் ஆம் மைந்தனே சிஷ்யனே. ஆனந்தமும் இருக்குது, சத்து சித்தம் எப்படி இருக்கோ ஆனந்தமும் அப்படியே முக்காலத்திலும் இருக்கின்றது, காலம் கடந்ததாகவும் இருக்கின்றது. அதான் புரிந்து கொள்ள வேண்டியது. பெரு வாழ்வு மிக்க, இந்த சத்து சித்து கூட ஒரு மாதிரியாக புரியுது, அனம் புரிய ஆனந்தம் புரியனா, நான் இருக்கேன்னு தெரியுது, நான் அறிகிறேன்னு தெரியுது, ஆனால் எப்படி இருக்கேன்னு கேட்டால் மகா துக்கத்தில் இருக்கிறேன். அதை நான் சொல்கிறேன், இப்போ துக்கம் இருக்குது, நான் இருக்கேங்கிறதும் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நான் என்னவா இருக்கேங்கிறதுலேயும் அதை அறிகின்ற அறிவு இருக்குங்கிறதும் ஒரு மாதிரியாக விளங்குது, ஆனால் என்னவா இருக்கேன்னு கேட்டால் அதில் தான் பிரச்சனை. மகா பாப்பியாக இருக்கிறேன், மகா துக்கியாக இருக்கிறேன், மகா சம்சாரியாக இருக்கின்றேன், இப்படியெல்லாம் பலவிதமான பெயர்களை வைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் என்ன சொல்கிறார் சாஸ்திரம், என்ன சொல்லுது, இது ஆனந்தமும் இதே மாதிரி 24x7 இருக்கக்கூடியது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. எப்படின்னா, பெரு வாழ்வு மிக்க தானே தன்னிடத்தில் பேராத பிரியம் அதனால், இதான் கேது. அருகாத பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால் ஆனந்தம் ஆமே. எப்பொழுதும் ஒருவனுக்கு ஒவ்வொருவனுக்கும் தன்னிடத்தில் பிரியமானது இருக்கின்றது, அன்பானது இருக்கின்றது. தன்னை விரும்பாத மனிதன் உலகத்தில் யாராவது இருக்கானா? எனக்கு என்ன பிடிக்கலைன்னு உடம்போட பிடிக்காமல் இருக்கலாம், உடம்போட நிறத்தை பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது உடம்பினுடைய குறைபாடுகளால் நமக்கு நம்மை நாம் வெறுக்கலாம். அது கூட உடம்பினுடைய தர்மம் தானே ஒழிய ஆத்மாவினுடைய தர்மம் அல்ல. அது அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார் பின்னாடி. அல்ல, தன்னிடத்தில் பிரியம்ங்கிறது உலகத்தில் எல்லோருக்குமே இருக்கின்றது. தன்னை விரும்பாத மனிதன் யாரும் இல்லை, எல்லோருமே தன்னை விரும்புகிறார்கள்.
அப்போ இந்த பிரியம் விருப்பமானது எங்கே ஏற்படும்? ஒரு பொருளை நாம் விரும்புகின்றோம் என்றால் எந்த பொருள் இடத்துல நமக்கு விருப்பமானது ஏற்படும்? எந்த பொருளை நாம் விரும்புவோம், எந்த பொருள் நமக்கு சுகத்தை தருதோ அந்த பொருளை தான் விரும்புவோம். எங்கேருந்து சுகம் வருதோ அதை விரும்புவோம். சுகம் இல்லைன்னா விரும்ப மாட்டோம். துக்கம் வந்ததுன்னா வெறுப்போம். அந்த பொருள்லேருந்து துன்பம் வந்ததுன்னா பொருளை வெறுப்போம். சுகம் வந்தது என்றால் விரும்புவோம். சுகம் துக்கம் ரெண்டுமே வரலைன்னாக்கா அதை வந்து விரும்பவும் மாட்டோம், வெறுக்கவும் மாட்டோம். அதை சாட்சியாக உதாசீனமாக பார்ப்போம். இந்த மூணு பாவனையும் இருக்குது. இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு நண்பர் வர்றார், நமக்கு ரொம்ப பழக்கமானவர், நெருக்கமானவர், நமக்கு பல விதங்களில் சுகத்தை கொடுத்தவர் அப்படின்னா அவரை பார்த்த உடனேயே சந்தோஷம் வருது. அட, நம்மால் அப்படி பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வருது, முகத்தில் புன்னகை வருகின்றது. அதே ரோட்டில் போகிறபோது இன்னொரு ஆள் வர்றான், யார், நமக்கு எதிரி, நமக்கு பல விதங்களில் குடைச்சல் கொடுத்த ஆள், துன்பத்தை கொடுத்த ஆள் வர்றான்னு. அப்போ அவனை பார்த்த உடனே நம்ம மனசில் ஒரு வெறுப்பு துக்கம் வருகின்றது. ஏன், அவனால் நம்ம அனுபவித்த அந்த துன்பமானது மனதில் தோன்றுகின்றது, அதனால் அவன் மேலே வெறுப்புணர்வு வருகின்றது. இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் ரோட்டில் போகிறபோது எத்தனையோ மனிதர்கள் போகிறார்கள், பார்க்கிறோம் அவர்கள் மேலே. அவர்கள் பார்த்தோன்னா என்னென்ன, ஒன்றும் இல்லை, விருப்பமும் வரலை, வெறுப்பும் வரலை, மனசு அப்படியே அதே அமைதியோடு இருக்குது. சந்தோஷங்கிறதும் வரலை, வெறுப்பு துக்கங்கிறதும் வரவில்லை, அமைதியாக இருக்குது. அது என்னது, உதாசீன பாவம்னு பேர். உதாசீனா தெரியாத மூன்றாவது மனிதர்களிடத்தில் மனசு உதாசீன பாவத்தில் இருக்கின்றது. தெரிந்த மனிதர்களிடத்தில் பிரியமுடையதாகவும், அதாவது எங்கே சுகம் வருதோ அங்கே பிரியமும் விருப்பமும் அன்பும், எங்கு துக்கம் வருகிறதோ அங்கு வெறுப்பும் ஏற்படுகின்றது. இங்கே முதல்ல சொன்ன லாஜிக் என்னது, தன்னைத்தான் பேராத பிரியம்னா, தன்னிடத்தில் தானே தன்னிடத்தினில் பேராத பிரியம். பேராதனா பெயராத, பெயராதனா மாறாத, மாறாத நீங்காத பிரியமானது அன்பானது ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் அவர்களிடத்தில் இருக்கின்றது. அதனால் என்னென்னா, எங்கே பிரியம் இருக்கும், எதை நாம் விரும்புவோம், எங்கே சுகம் இருக்கோ அங்கே தான் பிரியமானது ஏற்படும். நமக்கு நம்ம இடத்துல அளவில்லாத பிரியம் இருக்குங்கிறதுனால நாம் அளவில்லாத சுகத்தை உடையவர்கள். அதை லாஜிக்கு அதனால் முதல்ல அந்த யுக்தியை புரிந்து கொள்ளணும். எங்கே பிரீத்தி ஏற்படுகிறதோ அங்கு சுகம் இருக்கும். அல்லது மாற்றி சொன்னால், எங்கே சுகம் கிடைக்குமோ, எங்கு சுகம் இருக்குமோ அங்கு தான் பிரியமானது ஏற்படும். அதனால் எங்கு சுகம் இருக்குமோ அங்கே பிரியம் ஏற்படும். மாற்றி போட்டாக்கா, எங்கு பிரியம் ஏற்படுகிறதோ அங்கு நிச்சயமாக சுகம் இருக்கும். அப்போ நம்மிடத்தில் நமக்கு பிரியம் இருக்கின்றது அப்படின்னா நம்மிடத்தில் நிச்சயமாக சுகம் இருக்கின்றது. ஒருவன் தன்னைத்தானே, ஆத்மாவை ஒருவன் விரும்புகின்றது என்றான் என்றால் ஆத்மாவில் சுகம் இருக்கின்றது. அது லாஜிக், அது யுக்தி. அருகாத பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால், மாறாத குறைவற்ற பிரியமானது சுகத்தில்தான், எங்கே சுகம் இருக்கோ அங்குதான் பிரியமானது ஏற்படும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தன்னிடத்தில் மிகுதியான பிரியம் இருக்கின்றது என்பதினால் ஒவ்வொரு ஜீவனும் சுக சொரூபம், அங்கே சுகம் இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறது வெளிப்படாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிரியம் இருக்குங்கிறதுனாலேயே அங்கே சுகம் இருக்குங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்பம் இருக்குங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆனந்தம் ஆம், ஆகவே ஆத்மா ஆனந்த சுரூபமும். இந்த ஆனந்தம்ங்கிறதுக்கு இதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கிறார், அடுத்தடுத்த பாடல்களில் விளக்கம் கொடுது. இந்த ஆத்மா ஏன் ஆனந்த சுரூபமாக இருக்கணும், ஏன் அது சுக சாதனம்னு ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது, புறப்பொருள்கள் மாதிரி அன்னபானாதி மாதிரி அது சுகத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு சாதனம்னு வைத்து கொள்ளலாமே, அதையே என் சுகஸ்வரூபம்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அல்லது தன்னைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள்னா ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு, அவன் தன்னை வெறுப்புத்து தானே தற்கொலை பண்ணிக்கிறான், எப்படி எல்லாரும் தன்னையே விரும்புகிறார்கள்னு சொல்ல முடியும், அது பொருத்தமாக இல்லையே என்ன. அதற்கும் பதில் சொல்கிறார், அவன் தன்னை விரும்பவில்லை, தன்னை வெறுக்கவில்லை, தன் உடலை வெறுக்கிறான். நோயினால் உடம்புக்கோ மனசுக்கோ துன்பம் வந்தால் அதை விட்டுட்டா நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சி எப்படி புறப்பொருளை விடுறானோ அதெல்லாம் விட்டுட்டா நிம்மதினா, கடைசியாக அந்த சரீரத்தை விட்டுட்டாலே நிம்மதினா, சரீரத்தையும் விடுவதற்கு தயாராக இருக்கின்றான். அதனால் ஆத்மா சுகஸ்வரூபங்கிறது தெரிகின்றதுன்னு வருது. அடுத்தடுத்த பாடல்களில் அதற்கு விரிவான விளக்கம் வருது, அது அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
அடுத்த வகுப்பு ஒரு ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு ஜூலையில் பார்க்கலாம். ஜூலை 15 போல் பெருந்திருவிழா வருது. ஜூலை 10 வரைக்கும் பெருந்திருவிழா இருக்குது. ஜூலை 1லேருந்து 10 வரைக்கும் பெருந்திருவிழா இருக்குது. அதன் பிறகு 10க்கு மேலே பார்க்கலாம். அதுக்கடுத்து எந்த ஞாயிற்றுக்கிழமை வருதோ அப்போ பார்க்கலாம். பின்னாடி நான் தகவல் தெரிவிக்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முற்றி பேத விபாகினே வியோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.